மனுஷனாங்க அவர் ஸ்டாலினுக்கு ஒரு அருகதையும் கிடையாது. இப்ப அங்க ஆஸ்திரேலியால இருந்து இருக்கிற மயிரை புடுங்கினாரா, அந்த மயிரை கொண்டு வந்து தலையில நட்டு வச்சிருக்காரு. அவர் மயிரை புடிங்கி டோப்ப மாட்டிருக்காரு. இந்த ஏழு மாத்திர வேற என்ன ஓடிருக்காரு தமிழ்நாடு? இந்த ஆர் ராசாவ உன்னுடைய பிறப்பு உண்மையாக இருக்குமானால் நீ எடப்பாடியை பூசி பேசி தகுதி உனக்கு என்ன இருக்கு? உள்ள முக்காவாசி பணத்தை வந்து பறிக்கிறாப்ல ஆர் ராசா ஸ்டாலினுக்கு 200 ஓடி கொடுத்துருக்காரு. வேற எங்க எங்க வந்து போத ஸ்டாலினோட மோதவா ராஜாவோட மோதவா? பிஜேபி கிட்ட யார்ட்டி அடமான கிடையாது. ஸ்டாலின் அவங்க ஆளாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்த அதிகமான மக்களோட ஆதரவை பெற்று பிரதமராக பிஜேபி ஆளுது, பிரதமராக மோடி இருக்காருங்க. அந்த கட்சியை போயிட்டு நீங்க எதை எடுத்தாலும் போயிட்டு பாஜக அழுத்தம் கொடுத்து எடுத்தாலும் சரிதான், அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவருக்குன்னு ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். ஆனால் எப்படி தான் சரிதான், நாங்கள் மொத்தமாக சேர்ந்து கும்மி அடிக்க போகிறது திமுக தான். இப்போ வந்து ஒரு அக்ரூரமான ஒரு நடவடிக்கையை திமுக தலைவர் ஸ்டாலின் கையில் எடுத்து தன்னுடைய கையால் இருக்கக்கூடிய ஊழலுடைய மொத்த நாயகனாக ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஆர் ராசாவை வச்சு எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியாரையும் எங்களுடைய தலைவி புரட்சித்துறை அம்மாவர்களையும் அதிகமாக விமர்சனம் பண்ணி கேவலமான முறையில் விமர்சனம் பண்ணுகின்ற அந்த போக்கை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்ற உணர்வோடு உங்களை அழைத்திருக்கின்றேன். சரி, இது அதே மாதிரி இந்த அதாவது வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட டெல்லியில் போராடும் விவசாயிகளிடம் முதலமைச்சர் போய் வந்து அதுக்கு உண்டான விளக்கங்களை கொடுக்க தைரியம் இருக்கான்னு ஸ்டாலின் கேட்கிறார் நேற்று. ஸ்டாலின்லாம் ஒரு மனுஷனாங்க, அவர் ஸ்டாலினுக்கு ஒரு அருகதையும் கிடையாது. எதையாவது முதலமைச்சர் எடப்பாடியார கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும், தூண்டி விடணும், பேசணுங்கிற எண்ணத்தை தவிர ஸ்டாலினுக்கு எந்த நல்ல உணர்வு நல்ல எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மேலே இருந்துச்சுன்னா கொரோனா பாதித்த நேரத்தில் மார்ச் 22 எங்கேயாவது போய் நலத்திட்டங்களை ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்துருப்பாரா, அரிசி கொடுத்துருப்பாரா, பருப்பு கொடுத்துருப்பாரா, பாதுகாத்துருப்பாரா, மாவட்டம் பூரா போய் மக்களை செஞ்சிருப்பாரா, தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கு போய் தனி ஆளாக நின்று கொரோனா பாதித்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் ஆய்வுப் பணியை மேற்கொண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு தன்னை வருத்தி பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் எடப்பாடியுடைய செயல்பாடு எங்கே? ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த அரசை குற்றஞ்சாட்டிக்கிட்டு புழப்பாக வைத்துக்கிட்டு பிழைப்பு நடத்துகின்ற ஈனத்தனமான அரசியல் செய்கின்ற ஸ்டாலின் எங்கே? ஸ்டாலினுக்கு அருகதே கிடையாது. எங்கே ஓனார் இப்போ அங்கே ஆஸ்திரேலியாவிலிருந்து இருக்கிற மயிரை புடுங்கினாரா, அந்த மயிரை கொண்டு வந்து தலையில் நட்டு வச்சிருக்காரு. அவர் மயிரை பிடிங்கி டோப்ப மாட்டிருக்காரு. இந்த ஏழு மாத்திர வேற என்ன ஓடிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? நீ சொல், நீ பேச வைக்கிற ஸ்டாலின் உன்னை ராசா வச்சு அந்த ராசாக்கு என்ன யோக்கியது இருக்கு? நான் கேட்கிற அந்த ஆர் ராசாவ உன்னுடைய பிறப்பு உண்மையாக இருக்குமானால் நீ எடப்பாடியை பேசி பேச தகுதி உனக்கு என்ன இருக்கு? நீ சொல்ல கூலி தொழிலாளிலிருந்து இங்கே பிழைப்பு நாடி வந்தவன், இன்னைக்கு ஒரு சொத்து என்ன ஃபாரின் காரில் போற, இந்திய தயாரிப்பு காரில் கூட போக மாட்ட, ஃபாரின் காரில் போற, இவ்வளவு சொத்து கொள்ளையடிச்ச கூட்டத்துக்கு தலைவன் நீ, தளபதி நீ, 2G வழக்கில் 176,000 கோடி கொள்ளையடிக்கு கொள்ளை போனது உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் வச்சிருக்காரு ஆர் ராசாவை கூடவும் கழக துணை போச்சல் கூட வச்சிருக்காரு, ஏன் வச்சிருக்காரு? அடிச்ச உள்ள முக்காவாசி பணத்தை வந்து பறிக்கிச்சிருக்காப்புல ஆர் ராசா, கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்காப்புல, ஒரு 300 கோடி 500 கோடி ரூபாய்க்கு வேற பிரிச்சு கொடுத்துருக்காரு, ஸ்டாலினுக்கு 200 கோடி கொடுத்துருக்காரு, மீதி பணம் கூட பதுக்கி வச்சிருக்காரு ஆர் ராசா. கேட்டா எடுக்க முடியல, இங்க முடியாது பிரச்சனை, அமலாக்கு பிரச்சனை, எடுக்க முடியல, கொஞ்ச நாள் போறீங்க, கொஞ்ச நாள் போறீங்கன்னு சொல்றாரு. அதுக்காகத்தான் துட்டோட ஓடி போற சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. இதான உண்மை. ஊழலுக்கு மொத்த உருவமான கட்சி திமுக, அதிமுகவும் எங்கள் தலைவி புரட்சி தலைவி பேசக்கூடிய யோக்கியதை ராசாக்கு கிடையாது, இந்த ஸ்டாலினுக்கு கிடையாது, எந்த மயிர்பாடு கிடையாது. அதே மாதிரி முதலமைச்சர் வந்து என் கூட நேரடியா வந்து கோட்டையில மோதுறதுக்கு தயாரான முதலமைச்சர் எடப்பாடியார் என் கூப்பிடுற, நான் வேற எங்க வந்து மோத ஸ்டாலினோட மோதவா ராஜாவோட மோதவா? பதில் சொல்லு. ஊழல் பண்டே இல்லையா நீ? சர்க்காரி கவுன்சிலர் குற்றஞ்சாட்டப்பட்ட கட்சி தானே திமுக, விஞ்ஞான ரீதியா குற்றஞ்சாட்டப்பட்ட கட்சி என்று, ஊழல் செய்த கட்சி என்று சர்க்காரி கவுன்சிலர் தீர்ப்பு வழங்கப்பட்ட கட்சி தானே திமுக, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி ஆட்சி தானே திமுக ஆட்சி, உண்டா இல்லையா? மறுக்கிறதுக்கு என்ன என்ன மயிர் இருக்கு யோக்கியது உனக்கு? ஸ்டாலினுக்கு என்ன யோக்கியது இருக்கு? பொறாமை பொறாமை எப்படியாவது மக்களை ஏமாத்தி, எப்படியாவது மக்கள்கிட்ட பொய்யச் சொல்லி எடப்பாடி ஆட்சியில் மீது இருக்கின்ற நல்ல நல்லெண்ணத்தை மக்கள் மத்தியிலிருந்து அகற்றிடலாம், அப்புறப்படுத்திடலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஸ்டாலின் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். அவர் வீசுகின்ற அள்ளி வீசுகின்ற அவதூறுகளையும் புரட்சித்துறை அம்மாவின் மீது கலங்கப்படுத்துகின்ற கழகத்தையும் நாட்டு மக்கள் தேர்தலில் சரியான சம்பட்டடி கொடுத்து திமுக கட்சியை அடித்து கொடுப்பார்கள். அதிமுக கட்சி
கட்சியை வேணா வந்து பிஜேபி வந்து அடமானம் வச்சுக்கோங்க, ஆனா பட் வந்து தமிழ்நாட்டுல விவசாயிகளை வந்து அடமானம் வைக்காதீங்கன்னு கட்சி திமுக உழைக்கின்ற வர்க்கத்திற்கு உறுதுணையா இருக்கின்ற கட்சி அதிமுக, பிழைப்புக்காக கட்சி நடத்துகின்ற கட்சி கிடையாது அதிமுக, பிழைப்புக்காக உழைக்கின்றவர்கள் கிடையாது நாங்க, உழைப்பு நம்பி உழைப்பை நம்பி உழைக்கின்ற மக்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக இயக்கம் நடத்துகின்ற கட்சி அதிமுக தலைவர்கள் நாங்கள். நீ என்ன செஞ்ச டூஜி வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்ற கேட்டு, டூஜி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு நீ மந்திரிசியா இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தாலே கை செய்யப்பட்டு புடவையை பிடிச்சி கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் இல்லையா, ஆர்எஸ்எஸ் கொண்டு போனாலும் இல்லையா, ஜெயிலுக்கு போனேன். பிறகு எப்ப அதுக்கப்புறம் தயாநிதி கருணாநிதியுடைய மனைவி யாரு தர்மாமா இல்லை தயாளம்மா, தயாளம்மா மேலே வழக்கு போட்டு நேராக வந்து வீட்டில் வச்சு கருணாநிதியை கீழே இறங்கி போக சொல்லிட்டு மாநில சிபிஐ ரைடு பண்ணி விசாரணை பண்ணாங்களா இல்லையா? என்னடா ஏமாத்துற நீ, ஸ்டாலினுக்கு என்ன யோக்கியம் இருக்கு, என்ன யோக்கியம் இருக்கு விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் நீ தப்பி நீ உங்க அம்மாவை காரணம் காட்டி தப்பிச்சுக்கிட்டு இருக்க, உங்க அம்மாவுக்கு நினைவில்லை சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்க, நீ யோக்கியனா? உனக்கு சொத்து பட்டியல் போற வச்சுக்கிட்டு இருக்கோம், சாதி பாச்சா கொலை வழக்கு, இந்த ஆராசாக்கு என்ன அறிவு இருக்கு, என்ன யோக்கியம் இருக்கு, நீ உண்மையான யோக்கியனா? இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டை கேட்குறியே, இஸ்லாமியர் பாதுகாப்புன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு 50-60 வருஷ காலமாக இந்த நாட்டை ஏமாத்துறீங்களே, இஸ்லாமியர் ஓட்டுகளை வாங்குறிய திமுக, சாதி பச்சாவுடைய மரணத்துக்கு நியாயம் கொடுத்தியா? அவன் மனைவி நிற்கி சாதி பச்சா மனைவி தெருவு நிற்கிது, சாப்பாடு கஷ்டப்பட்டு தெருவு நிற்கிது, சொத்தை கணக்கு முடிச்சு கொடுக்க மாட்டான், பங்கை பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க. அந்த அந்த என்னது கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ், அது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி, அதில் போட்ட பணம் வந்து ராஜா பணங்க. இவனு உண்மையிலேயே வந்து சாதியை பற்றி சொந்த படத்தை போட்டுருந்தான், அந்த படத்தை கூட கொடுக்க மாட்டாங்க, கேட்டால் மிரட்டுறாங்க, ஆளை வச்சு மிரட்டுறாங்க. செத்தது எப்படி செத்தார் அவர், டார்ச்சர், 2011 பொதுத்தேர்தலுக்கு முன்னாடி டார்ச்சர் பண்ணி தான் சாதி பாச்சா இறந்தது, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அண்ணா ரமேஷையும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவங்க அடுத்த குடும்பத்தை கெடுத்து பிழைக்கிறவங்க, இவங்க அடுத்த குடும்பத்தை கெடுத்துக்களை பிழைக்கின்ற கட்சி திமுக. அண்ணா கட்சிக்காரர் யார் அப்படி செய்ய மாட்டான், அண்ணா தலைவர்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. எடப்பாடியை பத்தி பேசுற யோக்கியதை உனக்கு என்ன இருக்கு? எடப்பாடி வந்து சாமானிய மக்களுடைய தலைவன், இன்றைக்கு எழுந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி, பாட்டாளி மக்களுடைய வளர்ச்சியாக, பாட்டாளி மக்களுடைய உயர்வாக, இதய துடிப்பாக இன்னைக்கு இருக்கிறார். எங்கே வெள்ளை வந்தாலும் புயல் வந்தாலும் ஓடி சென்று மக்கள் சந்திக்கின்ற முதலமைச்சராக எடப்பாடி இருக்கிறார். அவருடைய புகழை கெடுப்பதற்காக திட்டமிட்டு ஒரு நாடகத்தை 10 நாட்களாக கடுமையாக எடப்பாடியை பேசுவது, எடப்பாடியார் பேசுகிறார் சொன்னால் அதில் நியாயம் இருக்கும், பச்சை தமிழர் காமராஜர் என்று ஆராஜா சொல்லுகிறார். உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா? ஆராசா உனக்கு ரோசமே இல்லையா? பெருந்தலைவர் காமராஜரோட இறப்பு நேரப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு இருக்கின்ற எம்பி பாலசுப்ரமணியம், என்ன பாலசுப்ரமணியம், எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், அவர் நம்ம திண்டிவன ராமமூர்த்தி குமரி ஆனந்தம் போன்றவர்கள்லாம் போய் இதே கலைஞர் முதலமைச்சராக இருக்கார், உங்கள் அப்பன் ஸ்டாலினுடைய அப்பா முதலமைச்சர் போய் கேட்குறாங்க. எங்கே கேட்குறாங்க? அண்ணாவுடைய சதுக்கத்தில், அண்ணாவுடைய நினைவு மண்டலத்து பக்கத்தில் அடக்கம்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார் கலைஞர்? முதலமைச்சர் சத்தார்த்தா அங்கே இல்லைன்னா கிண்டி, கிண்டி இடத்துல அண்ணா, அது கிண்டி எனக்கு கவர்னர் மாளிகை பக்கத்தில் தான் அடக்கம்னு அனுமதிக்க முடியும்னு சொல்லி இடத்த மாற்றி ஒதுக்கினியே, இன்னைக்கு பச்சை தமிழ்னு சொல்லி ஏமாத்துறியா? பெருந்தலைவரை பற்றி பேசுகிற யோக்கியதை திமுகவுக்கு கிடையாது, பெருந்தருடைய பெருமையை பற்றி பேசக்கூடிய யோக்கியதை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதிமுக, அம்மா வளர்த்த கட்சி அதிமுக, எடப்பாடியார் ஓபிஎஸ் வளர்த்து கொண்டிருக்கிற கட்சி அதிமுகவுக்கு தான் பெருந்தலைவரை பற்றி பேசக்கூடிய யோக்கியதை எங்களுக்கு தான் இருக்கு. பெருந்தருடைய தொண்டுகளை செய்யக்கூடிய கட்சி அதிமுக, பள்ளிக்கூடங்கள் கட்டுகிறோம், சாலைகள் அமைக்கிறோம், நீர்த்தேக்கங்கள் அமைக்கிறோம், குடி பராமரிப்பு பணிகளை செய்கிறோம், இத்தனை பணிகளையும் பெருந்தலைவர் காமராஜர் கனவு கொண்டார். அதை நனவாக்குகின்ற முதலமைச்சராக, எளிமையான முதலமைச்சராக, ஒரு பச்சை தமிழர் முதலமைச்சராக எடப்பாடியார் விளங்குகிறார். எடப்பாடியை பற்றி கேள்வி கேட்டு பதில் சொல்லு சொல்லக்கூடிய யோக்கியதை ராசா கிடையாது, ஸ்டாலின் கிடையாது. சர்க்காரியா கமிஷனும் வந்து நீதிமன்றம் சொல்லியும் அவங்களை விடுதலை பண்ணிட்டேன்னு சொல்லி இதே வந்திருக்கு, திருப்பியும் குற்றச்சாட்டு வந்து நீங்க திருப்பி அதே மாதிரி வைக்கிறீங்க, இது எந்த எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாரத பிரதமர் அண்ணன் இந்திரா காந்தியுடைய காலில் பிடிச்சி இவங்க சொல்றாங்களே நக்கி பழிச்ச நக்கி பழிச்சவன்னு, நக்கி பழிச்ச கூட்டம் இது, நக்கி பழிச்ச கூட்டம் திமுக கூட்டம், அண்ணாதிமுக கிடையாது, வீறு கொண்ட வேங்கைகளுடைய கூட்டம் சிங்க கூட்டம் அண்ணாதிமுக, புலிமை கூட்டம் திமுக. சர்க்காரி கமிஷன் தப்பிக்கிறதுக்காக கருணாநிதி போட்ட நாடகம் என்ன, டெல்லிக்கு எத்தனை முறை காவடி எடுத்தாரு, இந்திராந்தி காலையில் எத்தனை முறை உழுதாரு, ஊர் மறந்து போச்சா? இன்னைக்கு சொத்து பட்டியல் வெளியிட்டு பாருங்க,
எங்க இருக்க சொத்து பட்டுல ஓபனா கொடுப்போம், உச்ச நீதிமன்றத்தோட நீதியை முன்னாடி சமர்ப்பிப்போம். ஆராசன் சொத்து என்ன? ஒரு டிவி ஸ்பீட்டி கூட இருந்தா இல்லாத முடிந்தவர் இன்னைக்கு வெளிநாட்டு காரில் போயிட்டு இருக்காரு. எப்படி போறாரு, எப்படி சம்பாதி பண்ணாரு இல்லையா? அவர் அவர் மனசாட்சி சொல்லி சொல்ல சொல்லுங்க. ஊழல் பெருச்சாரி ஆராஜா. சர்க்காரிய கமிஷனே பொய்னு சொல்றீங்களா? சர்க்காரிய கமிஷன் வந்து இல்ல மறுக்கல அப்படின்னு சொல்லி. என்ன சர்க்காரிய கமிஷன்? சர்க்காரிய கமிஷன் வந்து இல்ல அது வந்து இது சொல்லிடுச்சு சொல்றீங்களா? அவங்களுக்கு வந்து ஆதரவா செயல்பட்டு சொல்லி திங்க சர்க்காரிய கமிஷன் ஆதரவா. சர்க்காரிய கமிஷன் வந்து திமுக கருணாநிதி குற்றம் பண்ணியிருக்காரு, விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணியவர் கருணாநிதி, திமுக ஆட்சின்னு சொல்லி எழுதியிருக்காரு. சர்க்காரிய உண்மையை சொல்லியிருக்காரு. சர்க்காரிய கமிஷன் நான் கூட சொல்லியா? சர்க்காரிய கமிஷன் உண்மையை சொல்லியிருக்கு. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சியார் அண்ணாந்தி கலைச்சிருக்கா? அண்ணாந்தி காட்சி கலைச்சிருக்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் போய் இந்திரா காலில் விழுந்தாரு. நடவடிக்கைமா பாதி பாதிச்சுட்டு கொடுத்தாரு. அதுக்காக எண்பதுல திமுக பாதி காங்கிரஸ் பாதி. ஏங்க உன்னை கேட்கறேங்க, கருணாநிதி இறந்துட்டார், ஸ்டாலினுக்கு ரோசம் மானம் வெக்கம் சூடு சொரணை இருந்தா, ஆராசக்கு இதில் ஏதாவது ஒன்று இருந்தா, காங்கிரஸ் ஆட்சியில் தானே உன்னை மத்திய மந்திரி கைது பண்ணாங்க, உன்னை செயலுக்கு அனுப்புனாங்க. காங்கிரஸ் நீ கூட்டணி கட்சியில் இருக்கும் போதே, உன்னுடைய ஆதரவில் இருக்கும் போதே, உன் வீட்டில் வந்து கோவால ஒருத்தர் சோதனை ஓட்டாங்க, மாடியில் சோதனை ஓட்டாங்க, சிபி விசாரிச்சில் திரும்ப அந்த கட்சியோட எவனாவது கூட சேர்வானா? நீ கேட்கணுமா இல்லையா? ஏ ஸ்டாலின் உனக்கு அறிவிக்கா இல்லையா? நம்ம சேரலாம் அந்த கட்சியோட. நம்மளை கேவலப்படுத்தின கட்சி காங்கிரஸ், நம்மளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. என்னைய உங்கள் அம்மாவே அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, உங்கள் அப்பாவை மிரட்டினாங்க, திமுகவை அழிக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நீ வெளியே இருக்கணுமா இல்லையா? நீ கலவாணிப்பாள இருக்க போது தானே பழையபடி சேர்ந்துக்கிட்டு இருக்க. இதுலேருந்து தெரிய வேண்டாமா? காங்கிரஸ் திமுக கலவாணிப்பாய் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி செஞ்ச தப்பு, காங்கிரஸ்காரன் பண்ணி தப்புனா நீ இப்போ கூட்டணி விட்டு வெளியே இருக்கணுமா இல்லையா? நீ அங்கே அடமானம் வச்சு போட்டு திமுகவை, நாங்கள் பிஜேபிட்டு அடமானம் வச்சிட்டோமா? நாங்கள் எந்த பிஜேபிக்கு, பிஜேபி கொடுக்குற நல்ல காரியங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், கரத்தை உயர்த்தி ஆதரவு கொடுக்குறோம். தவறான காரியமாக இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கிறதாக இருந்தால் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இந்த நிலையிலே எங்களுடைய முதல்வர் எடப்பாடியாரும் எங்களுடைய துணை முதல்வர் ஓபிஎஸும் உறுதியாக இருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ உள்ள முதல்வர் வந்து படிப்படியாக வளர்ந்தவர் இல்லை, ஊர்ந்து ஊர்ந்து தான் வளர்ந்துருக்கிறார் சொல்லி அதை உதயநிதி ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார். ஏங்க அதெல்லாம் ஒரு ஆளா ஸ்டாலின்? ஏங்க அவன் ஒரு ஆளாங்க, அவன் என்ன என்ன ஆளுங்கிறீங்க நீங்க? என்ன ஆள் எப்படி நாட்டில் கேஎன் நேரு போய் பிறந்தநாளைக்கு போய் வாழ்த்து வாங்குறாரு, இங்கே கேகே சார் போய் வாழ்த்து வாங்குறாரு, தங்கம் தனசு போய் வாழ்த்து வாங்குறாரு, உதயநிதி ஸ்டாலின் என்னென்னா தனித்தமிழ்நாடு வர்றதுக்காக, தமிழ்நாடு பேர் வர்றதுக்காக சங்கரில் நடந்த பேர் உண்ணாவிரதம் இருந்தாரா? சொல்லுங்க, கலைஞருடைய பேரனுக்காக ஸ்டாலின் வாங்கினதுக்காக முன்னாடி ஓடி நிப்பாட்டுறாங்க. அப்படி நான் வரலையே, அப்படி எடப்பாடி வரலையே, அப்படி ஓபிஎஸ் வரலையே, எங்கள் அப்படி யாருமே வரலையே. எடப்பாடி படிப்படியாக தான் முன்னேறினாரு. கிளைக்கழக செயலர், சிலுவம்பாளையம் கிளைக்கழக செயலர், எடப்பாடி ஒன்றிய கழக செயலர், சேலம் மாவட்ட கழக செயலர், மாநில பொருளாளர், மாநில பொறுப்பில் இருந்தார், அமைச்சராக இருந்தார், முதலமைச்சராக வந்திருக்காரு, படிப்படியாக உயர்ந்திருக்காரு. உன்ன மாதிரி தகப்ப பேர் நீ திமுகவை அபகரித்த கூட்டம் கருணாநிதி குடும்பம் தான். அண்ணாவளத்தை திமுக, அண்ணாவளத்தை மிகப்பெரிய கட்சி திமுக, பாமர மக்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி மறுமலர்ச்சியை உண்டாக்கிய கட்சி திமுகவை அல்ற சிலரை ஆக்கி நாசமாக்கி புரட்சத்தில் எம்ஜிஆர் புனிதனை தூக்கி எறிந்து விட்டு நல்லவர்களெல்லாம் வெளியேற்றி விட்டு கெட்டவர்களை வைத்துக் கொண்டு கூடாரத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தி கொடுங்கோல் தன்மையாக ஆட்சி நடத்த காரணத்தினால் தூக்கி எறியப்பட்ட கட்சி திமுக. பலவடி நல்லவன் போல் வேஷம் போட்டு ஸ்டாலின் நடிக்கிறாரு. திமுக ஆட்சியை யாரும் மறக்கல. உங்களுக்கு பாஜக விட்டா உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. பாஜக என்னங்க? பாஜக அமெரிக்கால இருக்கு. பாஜக என்ன அமெரிக்கால இருக்கா? இல்லைன்னா கலிபோர்னியாவில் அமெரிக்கா, அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் இருக்கிற ஒரு சங்கமா? அதிமுக இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்த அதிகமான மக்களோட ஆதரவை பெற்று பிரதமராக பிஜேபி ஆளுது, பிரதமராக மோடி இருக்காருங்க. அந்த கட்சியை போயிட்டு நீங்கள் எதை எடுத்தாலும் போயிட்டு பாஜக அழுத்தம் கொடுத்து என்ன ரஜினிகாந்துக்கு நான் அவருக்குன்னு அவருக்கு அவராக சுயமாக சிந்திக்க மாட்டாரா? அதெல்லாம் அவர் அவராக சுயமாக சிந்தித்து தான் முடிவெடுத்திருக்காரு. அதனால் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் சரி தான் அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவருக்குன்னு ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். ஆனால் எப்படி தான் சரி தான் நாங்கள் மொத்தமாக சேர்ந்து கும்மி அடிக்க போகிறோம் திமுக தான் ஆப்படுத்தி விட்டுருவோம் சொல்கிற